வணக்கம் என கண்பானவர்களே, சங்கீதம் 69:19 சொல்கிறது, தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். இந்த பாடுகளின் வழியாக கடந்து செல்லாத ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு ஊழியக்காரன் இருக்கவே முடியாது. அன்றைக்கு தாவீது அரசன் இதை பற்றி எழுதும் பொழுது ஒருவேளை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை தன் கண் முன்பதாக வைத்து எழுதியிருக்கக்கூடிய அடுத்த வசனங்கள் எல்லாம் அப்படிதான் சொல்றது. அவர் அடைந்த நிந்தனை, அவர் அடைந்த வியாகுலம், வேதனை, அவரை வேதனைப்படுத்தின அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் கர்த்தர் அவரை அனுப்பின நோக்கத்தை செய்து முடித்தார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்பானவர்களே, உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை நிந்தை, எத்தனை வேதனைகள், எத்தனை விதமான அவமானங்கள் வந்தாலும் கலங்காதீர்கள். நாங்கள் பட்ட பாடுகள் அதை சொல்லி முடியாது. ஒவ்வொரு தெய்வ மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை கேட்கும் பொழுது அப்படிதான் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு நடுவிலே தேவக்கரம் நம்மோடு இருக்கிறது, தேவனுடைய புயம் நம்மோடு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறார். நிந்தனைகளுக்கு ஊடாக, வேதனைகளுக்கு ஊடாக கடந்து செல்வீர்களானால் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை திடப்படுத்துவார். God bless you.